அன்னைக்கு சொன்னதுதான், நான் டைட்டில் வின் பண்ணனா நான் வின் பண்ற அந்த தொகை 50 லட்சம் ரூபாயில 25 லட்சம் ரூபாய் கொரோனாவால பெற்றோர்களை இழந்த மாணவ மாணவியருக்கு அவங்களுக்கான பள்ளிக்கூட கல்விக்கு நான் அந்த 25 லட்சம் ரூபாயை ஓப்பன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யார் வேணாலும் அப்ரோச் பண்ணலாம், அவங்களுக்கு ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி அவங்களுக்கான பணம் கட்டப்பட்டு அது சோஷியல் மீடியாவில் ஒரு பேஜில் போடவும் போடும், அவங்க பேர் மட்டும் மறைக்கப்பட்டு அந்த பேஜில் போடப்படும் அப்படின்னு சொன்னேன். அதை நான் மெய்ப்பாட நினைச்சு காட்டுவேன். நான் வின் பண்ணின பிக் பாஸ் சீசன் 6ல டைட்டில் வின்னரான எனக்கு கொடுத்த அந்த 50 லட்சம் ரூபாயில் நேர் பாதி 25 லட்சம் ரூபாய் கொரோனாவால் பெற்றோர்களை பாதிக்கப்பட்ட என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும், என்ன இத்தனை வாரம் நாமினியரால என்ன ஜெயிக்க வச்ச என்னுடைய தமிழ் இல்லங்களில் வாழும் எனது அன்பு உள்ளங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னதான் சொல்லும் செயலும் ஒன்றானாலும் உலகின் தலை சிறந்த சொல் செயல். நான் என்னுடைய செயலை செயல் வடிவத்தில் காட்டுறது நான் நினைக்கிறேன். கூடிய விரைவில் இந்த 25 லட்சம் ரூபாய் நான் ஓப்பன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என் மக்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நிச்சயமா கொடுப்பேன். திஸ் இஸ் கிவிங் பேக் டு த சொசைட்டி. நீங்க எனக்கு பண்ணதுக்கு நான் பண்றது 1% கூட ஈடாகாது. என் அடுத்தடுத்த என் வாழ்க்கையில ஒவ்வொரு முயற்சிக்கும் நீங்க துணை நிற்பீங்க அப்படின்ற அதீத நம்பிக்கையுடன் பெருநம்பிக்கையுடன் நான் இருக்கிறேன். அடுத்தடுத்து நான் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு படிக்கல்லையும் உங்களோட ஆதரவு எனக்கு நீங்க வந்து இதே மாதிரி குறிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றதுதான், நான் வீழமாட்டேன், வீர் கொண்டு எழுவேன், ஏனென்றால் நான் திமிறி எழும் தமிழன். நன்றி. உலகெங்கும் வாழும் என்னைய தமிழ் சொந்தங்களுக்கு, என்னை ஜெயிக்க வச்ச அன்பு உள்ளங்களுக்கும், எனக்கு ஓட்டு போட்டு ஒரு வாரமும் கஷ்டப்பட்டு என்னதான் என்னை பத்தி பேசினா கூட எதையுமே வாங்காம அசீம் அப்படி பண்ண மாட்டான், அவன் அந்த வீட்டுல இருக்க தகுதியானான்னு நினைச்ச எனக்கு ஓட்டு போட்ட என்னைய தமிழ் சொந்தங்களுக்கும், என்னைய தமிழ் பெருமுடி மக்களுக்கும், என் சகோதர சகோதரிகளுக்கும், இந்த எளிய தாயின் மகன் அசீமன் நன்றி கலந்த வணக்கங்கள்.